ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிவிஎஸ் ஆட்டோக்கு 4 ஸ்ட்ரோக்கு 2 ஸ்ட்ரோக்கு பூட்டுக்கு கிரீஸ் எப்படி அடிக்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ பூட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, எல்லாம் கிழிஞ்சிட்டு இருக்கு. இந்த சைடும் கிழிஞ்சிட்டு இருக்குது, நல்லா ஷேக் இருக்குது. இது இந்த மாதிரி கிரீஸ் இல்லாமல் ஓட்டினா இந்த யோக்கு போயிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கிரீஸ் வச்சால் தான் வண்டி ஸ்மூத்தாக இருக்கும். இது எப்படி கிரீஸ் அடிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல இருக்க வந்து ஸ்டேவோட நட்டை வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ணிக்கணும். லூஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு 2 இன்ச் உள்ளே தள்ளிட்டு இதை இப்படி இழுத்திங்கன்னா, வெளிப்பக்கமாக இழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யோக்கு வெளில வந்துடும். அதில் கிரீஸ் தடவி மாட்ட போகிறோம். அதான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். போகலாம். நட்டை கழட்டிங்க. இந்த மாதிரி கழட்டின உடனே இது ஷேக் வந்துடும் உங்களுக்கு. இல்லை எப்படியும் ஒரே பேப்பர் தானே போட போகிறோம் நம்ம. இப்போ இது அந்த இது கழட்டிட்ட பிறகு நல்லா ஃப்ரீ ஆகிடும் கேப்பு. இதுக்கப்புறம் நீங்கள் இப்படி இழுத்து எடுத்தாலே யோக்கு தனியாக கழண்டி வந்துடும். இதுதான் பின்னு. இதெல்லாம் எடுத்து நல்லா தொடச்சி வச்சுக்கோங்க. வேஸ்ட்டு இந்த யோக்க நல்லா வேஸ்ட்டு போட்டு வந்து தொடச்சி எடுத்துக்கங்க. ஏன் இதை நம்ம துடைக்கிறோம்னா உள்ள மண்ணுங்கன்னு பட்டிருக்கோம், அதுக்கோசம் துடைக்கிறோம். இது உள்ளே இருக்க காயின் லப்பரையும் எடுத்துருங்க. இதில் கம்பெனி ஃபிட்டிங்காக ஸ்க்ரூ போட்டு வச்சுருக்காங்க. கிளீன் செய்துலாம் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி யோக்லேயும் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேயும் நட்டெல்லாம் லூஸ் பண்ணிக்கோங்க. இதில் இருக்க பழைய பூட்டை கழட்டி எடுத்துருங்க. கீழே இந்த மாதிரி ஏதாவது வச்சு பெரிய நட்டு வச்சு இதை சுற்றி வச்சு இந்த மாதிரி தட்டினீங்கன்னா இது இந்த மாதிரி வந்துடும். அப்புறம் உள்ளே இருக்கிற பூட்டை இந்த மாதிரி கழட்டி எடுத்துருங்க. Thank you.
இதை நல்லா தொடச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம பூட்டு வாங்கியிருக்கோம், ஒரு சைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வரும், 160 ரூபா வரும். அதுக்கப்புறம் இதுதான் காயின் லப்பரு, ஒரு சைடுக்கு ரெண்டு வரும். இது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா 12 ரூபா. ஒரிஜினல் டிவிஎஸ்லே தான் இது. லோக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் இருக்கும், அதில் லோக்கலில் பார்த்திங்கனால தெரியும் பழைசு, இது லோக்கல், இது ஹோல்ஸ் இருக்குது. இது அப்படியே இப்படி இருக்கும், மெட்டலில் ஒரு சைடு ஒரு சைடு பள்ளமாக இருக்கும். க்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 120 ரூபா வரும். பூட்டு கடிக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா பிளாக் க்ரீஸுன்னு கேட்டு வாங்குங்க. பிளாக் க்ரீஸு இதான் பூட்டு கடிக்கணும், இதான் தாங்கும். கொஞ்சோண்டு க்ரீஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க பூட்டு உள்ளே ஏறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கத்துக்கான பூட்டு மாட்டணும், இது இப்படி வரும், அதனால் பூட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு மாட்டிக்கோங்க. திருப்புளி போடும்போது பார்த்து போடுங்க, பூட்டு கிழிஞ்சிடக்கூடாது. எப்படி கைட்டணுமோ அதே மாதிரி பொறுமையாக வச்சிங்கன்னா அது வலிக்கிட்டு வந்துடும். இது இப்போ எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் இந்த பக்கம் வந்துடுச்சு, இது இப்படி இழுத்து வந்து விட்டுக்குங்க. இப்போ இந்த சைடு மாட்டும் போதும் திருப்பி கொஞ்சம் க்ரீஸ் அப்ளை பண்ணிக்கோங்க பூட்லேயும். இது இந்த பக்கம் மாட்டிக்கோங்க. இப்போ ரெண்டு சைடும் மாட்டியாச்சு. மாட்டின பிறகு இந்த ஸ்டார் பின் வச்சு தட்டிக்கிங்க, பழைய பொசிஷன் வச்சு பெரிய சைஸ் நட்டு ஏதாவது இருந்தாலும் இதோட சுத்தலை விட பெரிய சைஸ் நட்டு இருந்தால் வச்சு பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். தட்ட தட்ட உள்ள இறங்கிடும், ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக வருதான்னு பார்த்துக்கோங்க. ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக வந்துடுச்சு. கொஞ்சம் கையில் க்ரீஸ் எடுத்துங்க இந்த மாதிரி. காயின் லப்பரில் வச்சு இந்த யோக்கில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரா அப்படி மாட்டிடுங்க. மாட்டினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் க்ரீஸ் எடுத்து இப்படி அப்ளை பண்ணி விட்ருங்க. இதுலேயும் அதே மாதிரி க்ரீஸ்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பூட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீஸ் அந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க, உள்ளே தள்ளிக்கோங்க.
இந்த ஸ்டார் பின்னா இதில் கிரீஸ் தடவி லைட்டாக மாட்டிக்கங்க. இப்போ இந்த ஸ்டார் பீட்டை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கே கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல சதுரமாக. இந்த பக்கம் செல் எடுத்துருவோம், கொஞ்சம் உள்ளே காட்டுங்க சொல்கிறேன். இந்த இடத்துல பள்ளமாக இருக்கும், இந்த பள்ளமாக இருக்கிற இடத்துல வந்து இந்த இடம் படணும் இந்த மாதிரி இப்படி இந்த பொசிஷனில். செல் எடுத்துக்கோங்க கொஞ்சம் வந்து. இந்த மாதிரி நுழைச்சிக்கிங்க உள்ளே போயிடும். இந்த பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இப்படி வச்சுட்டு வீல் அப்படியே பொறுமையாக ரொட்டேஷன் பண்ணிங்கன்னா இதுவும் உள்ளே போயிடும். உள்ளே போயிடுச்சு பாருங்கள். இப்படியே இருக்கட்டும். இந்த ஸ்டே நட்டை லாக் பண்ணோம் நம்ம. இது பார்த்தீங்கன்னா இப்படி தூக்கினவுடனே இந்த மாதிரி வரும், தூக்கினவுடனே நட்டு வெளில வந்துடும். இது லாக் பண்ணிட்டீங்கன்னா தான் அந்த பூட்டு நம்ம அழுத்தி டேக் போடும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும். இப்போ பூட்டில் டேக் மாட்டிட்டு அதுக்கப்புறம் இதை ஃபுல் டைட் வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் மாட்டிக்கணும். இப்போ இந்த பக்கமும் அதே மாதிரி மாட்டணும். இப்போ நம்ம ரெண்டு சைடும் பூட்டு மாட்டியாச்சு. எப்படி கழுத்தமோ அதே மாதிரி மாட்டிக்கணும். மாட்டியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெருசில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டேக் ஒன்று போட்டுக்கோங்க. இந்த கம்பி போடலை, இந்த கம்பி போட்டால் இந்த இடத்துல வந்து சில டைம் பூட் அதிகமாக கிழியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சமாக அது வந்து பார்த்தீங்கன்னா அது வண்டி ஓடும் ஏர் போகும், ஏர் போகிறதுக்கு போனால் தாங்காமல் இந்த கம்பி போட்டிங்கன்னா கிழிஞ்சிரும். அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டேக் போட்டுக்கலாம். சின்னதுக்கும் டேக் போட்டுக்கலாம். சுற்றி பார்த்துக்கங்க லாக் ஆகிருக்கான்ட்டு, ஈவனாக ஒரே மாதிரி இருக்கான்ட்டு. இப்போ நம்ம ஷேக் பண்ணுறோம் பாருங்கள், சுத்தமாக யோக்கில் சவுண்டு இல்லை.
இந்த ஸ்டே நட்டை டைட் பண்ணிடுங்க. அதே மாதிரி நல்லா டைட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் கிரீஸ் அடிக்கணும். இதே தான் ஃபாலோ பண்ணி தான் இப்போ ரைட் சைடும் பண்ணிட்டோம் நம்ம. அதுவும் வீடியோ போட்டால் வீடியோ இன்னும் ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்கோம், அதனால தான் லெஃப்ட் சைடு மட்டும் பண்ணுறதை எடுத்தோம். அதே மெத்தட் தான் இதுலேயும் ஃபாலோ பண்ணி இப்போ ரெண்டு சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா கிரீஸ் போட்டாச்சு. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரீஸ் அடிக்கணும். கிரீஸ் அடிக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி ரொம்ப ஹார்டாக போகும், ஸ்மூத்னஸ் இருக்காது, கீர் கூட சரியாக உழாது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் கூட வரும். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. நம்ம வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.